ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம நாட்டில் இயற்கையாக விளைகின்ற பல வகையான காய்கறிகள் இருக்குது. இந்த காய்கறிகள் எல்லாமே எந்த ஒரு நோய்களும் நமது உடலை தாக்காமல் தடுக்கிறதுல ஆற்றல் வாய்ந்ததாக இருக்குது. அந்த வகையில் நம்ம நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு காய்னா முருங்கைக்காயை சொல்லலாம். சாம்பார், காரக்குழம்பு அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் முருங்கைக்காயை வாரத்தில் ஒரு முறையாவது உணவில் சேர்த்துட்டு தான் இருக்கோம். சீசனே இல்லைன்னா கூட முருங்கைக்காயை தேடி அலைஞ்சி வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு முருங்கைக்காய்க்கு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி அதோட சுவையை அறிஞ்சிருக்க நம்ம முருங்கைக்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னும், அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்காயில் ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் தன்மை அதிகமாக இருக்குது. சுற்றுப்புற சூழ்நிலைகள் மற்றும் தட்பவெப்ப மாறுபாடுகளால் உற்பத்தியாகி மனிதர்களை தொற்றுதில் இந்த தொற்று நோய் கிருமிகளை கொல்லும் அரிய சக்தியும் முருங்கைக்காய்க்கு இருக்குது. வாரம் 3 அல்லது 4 முறை முருங்கைக்காயை சமைச்சு சாப்பிட்டுட்டே வந்தோம்னா உடலில் தொற்றுநோய் பாதிப்புகள் கட்டுப்படுத்தப்படும். ஆண்மை குறைவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய காலத்தில் இளம் வயது மற்றும் நடுத்தர வயதை நெருங்கும் ஆண்கள் பலருக்கு ஆண்மை குறைவு மற்றும் இதர பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது. முருங்கைக்காயில் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. முருங்கைக்காயை தொடர்ந்து சாப்பிடும் ஆண்களுக்கு பாலுணர்ச்சி தூண்டப்படுவதோடு விரைப்புத்தன்மை குறைபாடு, விரைவில் விந்து வெளியேறுதல், மலட்டுத்தன்மை போன்ற அனைத்து பிரச்சனைகளும் தீருது. கர்ப்பிணி பெண்களுக்கு முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருவுற்றிருக்கும் பெண்கள் குழந்தை பிறக்கின்ற காலம் வர சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகளை அதிகம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பிணி பெண்கள் முருங்கைக்காய் அதிக உணவுல சேர்த்து உண்றதுனால கருவுல வளரக்கூடிய குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு பேருதவி புரியுது. அது மட்டும் இல்லாம குழந்தை பிறந்ததும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரப்பதற்கும் முருங்கைக்காய் பேருதவி புரியுது. முகப்பருவ போக்குறதுல முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்தும் குணங்களை கொண்டிருக்குது. இந்த குணங்கள் முகப்பரு மற்றும் பிற தோல் பிரச்சனைகளை குறைக்க உதவுது. எலும்பு சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மனிதர்களுடைய உடலுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது எலும்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம். எலும்புகள் ஒரு மனுஷனுக்கு பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது அவசியம். முருங்கைக்காயில் எலும்புகளுக்கு தேவையான விட்டமின் சத்துக்கள் அதிகம் நிறைஞ்சிருக்குது. இதை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு எலும்புகள் உறுதியடைவதோடு எலும்புகள் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வெகுவாக குறையுது. நீரழிவு நோயிலிருந்து விடுபடுவதற்கு முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீரழிவு நோயில் டைப் 2 வகை நீரழிவு நோய் சற்று கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கும் ஒரு நோயா இருக்குது. முருங்கைக்காயில இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இந்த வகையான நீரழிவு நோய்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுது. இன்சுலின் போல செயல்பட்டு இரத்தத்தில் இருக்க சர்க்கரையின் அளவை குறைக்கிறதுல முருங்கைக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. இதனால நீரழிவு பிரச்சனை கொண்டவர்களுக்கு முருங்கைக்காய் நன்மையை உண்டாக்கும் ஒரு இயற்கை உணவாக கருதப்படுது. இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மனிதர்களுக்கு அவர்களுடைய வயதை பொறுத்து இரத்த அழுத்தம் மாறுபடும். இரத்த அழுத்தம் உடல் நலத்தை வெகு விரைவில் பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக உலக சுகாதார நிறுவனம் கூறுது. பலரையும் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் குறைந்த இரத்த அழுத்த நோய் இன்றைய காலத்தில் பாதிக்குது. இந்த பாதிப்பு ஏற்பட்டவர்கள் முருங்கைக்காயை அவங்களோட உணவுகளில் அதிகம் சேர்த்து சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா இரத்த அழுத்த குறைபாடுகள் வெகு விரைவில் நீங்கும். இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்காயில் நமது இரத்தத்தில் இருக்கும் நச்சுக்களை அழிக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. தினமும் அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 3 அல்லது 4 முறை முருங்கைக்காயை சமைச்சு சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா இரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் நீங்கி இரத்தம் சுத்தமாகி உடலை புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள முடியும்.
வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணிக்க செஞ்சு நமக்கு சக்தியை தரக்கூடிய வயிறு மற்றும் குடல் உறுப்புகள் இருக்குல்ல, அது நன்றாக இயங்கினாலே நம்மளோட உடல் ஆரோக்கியத்தோட இருக்குது அப்படின்னு அர்த்தம். செரிமானத்தை அதிகரிக்கக்கூடிய திறன் முருங்கைக்காய்க்கு அதிகம் இருக்குது. முருங்கைக்காய் பசிய தூண்டி வயிற்றுல செரிமானத்திற்கு பயன்படும் சுரப்புகளை அதிகமாக சுரக்க உதவுது. செரிமான சக்தியை அதிகரிச்சு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல முருங்கைக்காய் முக்கிய பங்கு வகிக்குது. கண் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கு முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முகத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய உறுப்பு அப்படின்னு கண்ணை சொல்லலாம். அனைவருக்கும் கண் பார்வை நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒன்று. முருங்கைக்காயில விட்டமின் ஏ அதிகம் நிறைஞ்சிருக்குது. இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்குது. மேலும் விழிப்படலம், கருவிழி ஆகியவற்றின் நலத்தையும் மேம்படுத்துது. மாலைக்கண் நோய் ஏற்படாமல் தடுப்பதில் முருங்கைக்காய் சிறப்பாக செயல்படுது. கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கு முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் கல்லீரலை ஆக்சிஜனேற்றம் மற்றும் சேதத்திலிருந்து தீவிரமாக பாதுகாக்குது. கல்லீரல் நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு காய் அப்படின்னா முருங்கைக்காய சொல்லலாம். காசநோய் எதிர்ப்பு, அதாவது டிபிக்கு மருந்து சாப்பிடுவாங்கல்ல, அதனால் ஏற்படக்கூடிய சேதத்திலிருந்து கல்லீரலை பாதுகாக்க முருங்கைக்காய் உதவுது அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்குது. புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை குறைக்கிறதுல முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் மற்றும் முருங்கைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு புற்றுநோய் வருவதை 80% குறைக்குது. மேலும் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் விரைவாக குணமடைவது உறுதி செய்யப்பட்டிருக்கு. வாயு கோளாறு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதில் முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாயு கோளாறால் மிகவும் சிரமப்படுறவங்க வாரத்துக்கு 3 அப்படி இல்லைனா 4 முறை உணவுல முருங்கைக்காயை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாயு தொல்லையிலிருந்து முற்றிலும் விடுபடலாம். பசியின்மை கோளாறு நீங்க முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிடுற உணவு சரியாக செரிக்காமல் இருந்துச்சுன்னா முருங்கைக்காயையும் முருங்கைக்கீரையும் உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோளாறு நீங்கி சீக்கிரமாவே ஜீரணமாகும். பசியே எடுக்காம அவதியடைஞ்சு வருபவர்களும் முருங்கைக்காயை சாப்பிட்டுட்டே வரும்போது நன்றாக பசி எடுக்கும். ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவங்க நான்வெஜ் சாப்பிட்ற உணவுகளில் கூட முருங்கைக்காயை சேர்த்துக்கிறது நல்லது. ஆஸ்துமாவால் சிரமப்படுறவங்க வாரத்துக்கு 3 முறை முருங்கைக்காயை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நோயினுடைய கடுமை குறையும். முருங்கைக்காயை சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு அதிலிருந்து வரக்கூடிய ஆவியை சுவாசிச்சா ஆஸ்துமா நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் வரவே வராது. சின்னம்மையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் சிக்கன் பாக்ஸுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாசங்களில் முருங்கைக்காயை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா சின்னம்மையிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதய நோயால் பாதிக்கப்பட்டவங்க முருங்கைக்காயை சாம்பார் பொரியல் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டே வரும்போது இதய நோய் விரைவில் குணமாகும். பொதுவாக ஒரு ஆரோக்கியமான நபர் முருங்கைக்காயை அடிக்கடி சேர்த்து கொள்றதுனால பல ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பக்க விளைவையும் முருங்கைக்காய் ஏற்படுத்துறது இல்லை. ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு. அதுபோல அளவுக்கு அதிகமாக முருங்கைக்காயை சாப்பிடும்போது சில பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. குறிப்பு: பிரெக்னண்டா இருக்கிறவங்களும் சுகர் இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காவை யூஸ் பண்றது நல்லது.
இந்த வீடியோல முருங்கைக்காயினுடைய பயன்களையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.